ஆகும். இதுதான் எங்களுக்கு தேவை. இந்த மூணு மீதுதான் எல்லா புத்தையும் போட்டுட்டா கரெக்ட் இருக்குது. படிக்கிறோமா? என்ன சொல்றீங்க? அவ்வளவுதானே? அது வேற நெறி. அதெல்லாம் பார்க்க கூட ஒன்றுமே செய்ய முடியாம போக முடியும். ரொம்ப வாசிக்கிறது தானே, தெரிஞ்சவா வழங்கி கொண்டா போதும். மறைஞான பயிலில் நீங்க சொன்னீங்களா, ஆதியில் சுருமா இருந்தது, பின்னை தன்னை அறிவதற்காக ஏழு ஆழங்களாக ஆயது. அது மனிதன் வந்து ஏழு உலகத்திலும் சஞ்சாரம் செய்ய மனிதன் தானே கேட்டு பெற வேண்டும். ஏழு ஆழங்களிலும் சஞ்சாரம் செய்ய மனிதனே சக்தி பெற்றவன் அதை கேட்டு பெற வேண்டும். புத்தமார்கள் வந்து ஏழு ஆளுங்களிலும் ஒரே நேரத்தில் சஞ்சாரம் செய்யப்படுறாங்க. புத்தமார்கள் ஏழு ஆளுங்களிலும் ஒரே நேரத்தில் சஞ்சாரம் செய்யப்படுறாங்க. ஏழு ஆளுங்களையும் ஒரே நேரத்தில் சஞ்சாரம் செய்யறேன்னு சொன்னா அவங்க உண்டா தான் கருதுறாங்க. ஏழு உலகத்தை நாங்கள் சொன்னது நான் சுத்து லாபத்து பாவத்து இதெல்லாம் எடுத்து போறது நான் அது ஒரு வகையான உலகம் மலக்கூத்துடைய ஆள். இதுக்கு இதுக்கு மேலாள இருக்கிறது மலக்கூத்துடைய நாசூத்துக்கு மேலாள் உள்ளது மலக்கூத்து, அதில் மற்ற லாபத்து. இப்போ இதை பற்றியெல்லாம் அஞ்சு ஒன்றா ஒன்றா படிப்படியாக அடிக்க போகிறோன்னா அது விளங்குறது மிக கஷ்டம். அதாவது முதலாவது சரியாத்து இது அங்கே வச்சுக்கோங்க. சரியாத்து தரீக்கத்து ஹக்கீக்கத்து மார்க்கத்து வஹதானியத்து அஹாதி வஹதானியத்து உஹதியத்து அஹாதியத்துன்னு வருது. இதுதான் ஆறு ஆறு ஏழு ஏழு தானே அது. இப்போ இதில் மனிதன் ஏழு இந்த ஏழு உலகத்துலேயும் அவன் சஞ்சாரம் செய்தான்ன கருத்து, அவன் அந்த ஏழு உலகத்தையும் அறிஞ்சவனாக இருக்கிறான். ஏழு உலகத்தையும் அறிஞ்சவனாக இருக்கிறான். இப்போ உலகத்தை ஒரு ஒரு கடுகு மணியாக நான் கருதினேன், அதுக்குள்ளே தான் அந்த ஏழு மிஞ்சதுன்னு நினைக்கிறேன். போல ஏழு கடலை பூத்தி என்னோட சொல்லுவாங்களே மொத்த சாகுபடி ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி ஒரு கடை ஒரு இது பண்ணி ஏழு கடலையும் உழுது போத்துருக்காங்க. கண்டித்த கடைகள் ஏழு கடலை பொருத்தி கலைக்கு விளையாட வள்ளி அப்படின்னு. அப்ப இதுல கருத்து என்னன்னு கேட்டா, அந்த ஏழு உலகம் பண்ணி சொல்றது ஏதோ எதா இருந்தாலும் அதுல முழுவதையும் அறிந்தவர்களா இருப்பாங்க புத்தகமார்களுடைய அந்த மொழிமார்கள் ஒரு ஏழு மாதிரி இன்னொரு மாதிரியும் இருப்பாங்க. குறைந்த இதுல இருந்தாலும் இருப்பாங்க. மறுபடியும் குறைந்தவங்க தான் வெளியே குடும்பமாரோட அது உள்ள உண்மைதான். அதே மாதிரி ஒளிமார்களே தெரியும் தரங்களும். இப்ப அதுல நாங்க முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டா, இந்த சரியாது தரிகத்து ஹக்கீகத்து ஹக்கீகத்துல மாறிபத்து இருக்குது. தரிகத்து ஹக்கீகத்து மாறிபத்து மாறிபத்துடைய நிலைக்கு தான் வரும். முதலாவது நீங்க சரியாத்துட்டே இருக்கீங்க, சரியாது சரியா இருக்கணும். அதுக்கப்புறம் ஹக்கீகத்துடைய நிலைக்கு போறீங்க. அப்ப அதுல என்ன செய்றீங்க நீங்க இந்த இது சம்பந்தமா விளங்குறீங்க? நாங்க ஒவ்வொரு திக்கரையும் பத்தி அந்த திக்கருடைய நிலைமைகளை பத்தி அடுத்தது இந்த இந்த அளவுக்கு நாங்க உயர்ச்சி அடைய முடியும் இதுல இப்படினத பத்தி பார்க்கணும். அப்ப எந்த திக்கரா இருந்தாலும் அதை உண்டாகவே நினைச்சிட்டால் தான் அதுல இருந்து நன்மை அடையும். தனித்தனியா நினைக்க கூடாது. எல்லாம் அல்லாண்ட ஒரு வார்த்தையை மட்டும் நினைச்சிருந்தாலே எல்லாமே சரி. அதுக்குள்ளதான் மற்ற எல்லாம் இருக்கு. எல்லா அஸ்மாக்களும் 99 திருநாமங்கள் அதுக்குள்ளதான் இருக்கு. அதனால ஒரே திருநாமத்தை நீங்க வச்சு இது பண்ணீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த இதுல மட்டும்தான் உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படும். இல்லாம வேற ஒன்றும் ஏற்படாது. அப்ப இது உச்சாரணம் வந்தது உச்சாரணம் தான் நான் சொல்லிக்கொண்டே இருக்கு. இப்ப இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் பத்தி அறிகிறதா என்ன அதுல என்ன அழகா போட்டிருப்பேன் நாங்க கிதாபுல.
ஒவ்வொன்றும் சொல்லிட்டு நுணுக்கமாக 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 போட்டிருக்கேன். அதை பார்த்தா அவங்களுக்கு வழங்கி கொள்ளலாம். ஆனால் இந்த மூணு தான் முக்கியம். ஆனால் குடும்பமார் வழிமார்கள் இதில் இந்த இதுலேயுமே இந்த சிறப்போட எந்த இதுலேயும் ஒன்றா எல்லாத்தையும் ஒன்றாகவே கருதக்கூடிய நிலையில இருப்பாங்க. சரியாத்தும் அவங்கள்ட்ட இருக்கும், தலைக்கத்து ஹகீக்கத்து எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கும். அதுலேருந்து கடந்து போக மாட்டாங்க, சரியாத்த மட்டும் கடக்க மாட்டாங்க. அந்த நிலையில தலைக்க ஹகீக்கத்துலாம் இருக்கு. அதுதான் எல்லாத்துலேயுமே அவங்க இருப்பாங்கன்றது கணக்கு.